இங்கே போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளான் இருக்குது. இப்போ இப்போ பிளான் சொதப்பிச்சுன்னா ஃபுல்லாக டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இத்தனை பேர் இருக்கோம், ₹500 சாப்பிட வேண்டிய மீல்ஸை ₹5000 சாப்பிட்ருக்கோம். ஹலோ கைஸ், ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது வந்து day 3 ஃபைனல் டேன்னு சொல்லலாம். நேற்று ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இங்கே எங்கள் சென்னை சைட்லேருந்து போனவங்க தான் ஆக்சுவலாக மேக்ஸிமம் ப்ரைஸ் வின்னர்ஸாக இருந்திருக்கோம். அதில் நானும் ஒரு வின்னராக இருக்குன்னு நினைக்கிறப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோன்னா ஏன்னா இது சம்மந்தமான வாய்ஸ் இவ்வளோ மோசமாக போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ என்ஜாய்மெண்ட் நேற்று செம்மையாக என்ஜாய் பண்ணோம். வைப் பண்ணிட்டே தான் வந்தோம், கத்திக்கிட்டே இருந்தனால த்ரோட்டு சுத்தமாக காலி. ஸோ வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இந்த நாள் மட்டும் அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ எங்கே போகிறோம் என்னன்றதெல்லாம் வந்துட்டு நான் அப்படியே அடுத்தடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்துட்டு ரூம்லேருந்து நாங்கள் வந்துட்டு காலைல ப்ரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு வெளியில் கிளம்ப போகிறோம். வெளியில் எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்றது தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு தெரியும். டட்டா. ஓகே, அதே மாதிரி வந்துட்டு நான் மேலே சொல்லியிருப்பேன்ல, கிளம்பி கீழே ப்ரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு. ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாம் ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னென்ன இருந்துச்சு ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் எஸ்டர்டே என்னென்ன காமிச்சனோ மேக்ஸிமம் அது எல்லாமே கவர் ஆகிருக்கு. அடிஷ்னலாக எனக்கு போகா இருந்துச்சு, சப்பாத்தி இருந்துச்சு, இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நல்லா இதுக்கு எக்ஸ்ட்ராவாக எனக்கு கொடுத்துருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்துட்டோன்னா சட்னிலாம் வந்து நம்ம சவுத் இந்தியனில் எவ்வளோ திக்காக நீட்டாக அழகாக எலிகண்ட் சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி ரொம்பவே திக்கான கன்சிஸ்டன்சியில் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். தென் பார்த்துட்டோன்னா வேறு இப்போ அடுத்து என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா, வெளில எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஸ்பாட் போகலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம்னா, அது வந்துட்டு இன்னும் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. இங்கே போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளான் இருக்குது. ஆனால் என்ன ஓகே ஆகுன்றது டைம் பொறுத்து தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து 7:00 கிளம்பலான்ருந்தோம், ஆல்ரெடி வந்து டைம் இப்போ 8 ஆயிடுச்சு. ஸோ இப்போ இப்போ பிளான் சொதப்பிச்சுன்னா திரும்ப 4:30 அங்கே ரீச் ஆகணும். ஸோ அடுத்து நாங்கள் வந்துட்டு என்ன காளீஸ்வரர் டெம்பிள், மகாகாளீஸ்வரர் டெம்பிள், அங்கே மகாகாளீஸ்வரர் டெம்பிள் போகிறோம். அங்கே போகிற வழியில் ஷாப்பிங்கு அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கலாம். இல்லை டிலே ஆயிடுச்சு, அங்கே போனால் இன்னோட போக முடியாது அப்படின்னா இன்னொரு பிளேஸும் சொல்லியிருந்தாங்க. அந்த என்ன பிளேஸ்னு தெரியுமா எனக்கு மறந்துடுச்சு சார். நர்மதா ரிவர், அப்புறம் போட்டிங்கு சைட் சீயிங்லாம் சொன்னாங்க. உஜ்ஜைன் போகிறதா இருக்குது ஆனால் தெரியல, அது நாட் கன்ஃபார்ம். இந்த மாதிரி எல்லாமே வந்து நாட் கன்ஃபார்ம்டாக தான் இருக்குது. போகிற வழியில் தான் பிளானிங் இருக்கும். அந்த டிரைவர்கிட்ட கேட்டு என்ன டைமிங்குள்ளே இதெல்லாம் மீட்டப் போவோம், அங்கங்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு போவோம். இங்கெங்கெல்லாம் என்னென்ன பிளேஸஸ்லாம் செமையாக இருக்கோ அது எல்லாமே கண்டிப்பாக கவர் ஆகும். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, கீப் சப்போர்ட்டிங் எஸ். டாடா. ஓகே, இப்போ வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படி எதுவுமே உங்களுக்கு சொல்லலை இல்லை பிளானு. இப்போ ஜஸ்ட் வி ஆர் ஹெட்டிங் டு உஜ்ஜைன் தான் போகிறோம் டேரெக்டாக. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வர்றபோது ராஜ்வாடா பேலஸ் லால்பாக் இதெல்லாம் வந்துட்டு பார்க்கறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். அதுவுமே நான் ஃபுட் ஸ்ட்ரீட் ஒன்று பார்க்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பிளானிங்கு, பட் எக்ஸிக்யூஷனில் என்னென்ன இருக்கும் அப்படின்றது தான் கொஞ்சம் டவுட்டான விஷயம். ஸோ இப்போ நம்ம இதில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, மொத்த குரூவும் வந்துட்டு 2 இனோவா அண்ட் 1 ஸ்விஃப்டில் ஷிஃப்டில் போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் 4 டோர் இப்போ வந்துட்டு. ஆக்சுவலாக என்ன இங்கே டிஃப்ரெண்ட்னா, என்னது இங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மொத்தமாக வந்துட்டு 7+1 நம்ம சைட்லலாம், இங்கெல்லாம் வந்துட்டு 6+1 தான். ஸோ அதனால் ஒரு சீட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததுனால இந்த மாதிரி உட்காந்து போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ எப்படி போனால் என்ன, நம்ம ஃபோன் பண்ணிட்டு ஜாலியாக போக போகிறோம். பிளான் பண்ணதெல்லாம் கரெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம்ல, இவர் தான் கம்பல்சரி கம்பல்சரி எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். நம்ம டிரைவர் சமீர் அண்ணா இருக்காரு, கம்பல்சரி இண்டோரில் ஃபர்ஸ்ட் ட்ரிப் என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஒரு வழியாக உஜ்ஜைன் வந்துட்டோம். இங்கே செம்ம ரஷ், ஃபுல்லாக கச 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 கச்சு நாட்களாக இருக்காங்க. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கேட்டு. ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்றதான் அப்படியே பார்க்கலாம். இப்போ வாங்க போகலாம் உள்ள. உஜ்ஜைன் போயிட்டு அங்கெல்லாம் பார்த்துட்டு வந்தபோதே எல்லாம் செம்மையாக கலச்சிட்டாங்க, பசிக்க ஆரம்பிச்சிச்சு.
சாப்பிட்றதுக்காக இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா மஹாலோ டாபா இப்போ என்னன்னா ஹெவியாக டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இத்தனை பேர் இருக்கோம். என்ன இன்ன வரைக்கும் நான் வந்து உட்காந்தாச்சு, இங்கே இவங்க ஒன்று இந்த பக்கத்து டிஸ்கஷன் ஒன்று போகுது, இங்கிட்ட அந்த எங்கே ஆவேன் கரண் அப்படின்ட்டு ஒரு பக்கத்து வந்துட்டு ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த பாருங்க எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க அப்படி ஆகிடுக்கிறது கூட, எல்லாரும் பசியில் பயங்கர கேண்டில் இருக்கேன். ஓகே ஓகே ஓம் சரிங்க. ஆக்சுவலாக இப்போ இவ்வளோ நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் என்னென்னலாம் ஆர்டர் பண்ணிருக்கீங்க நீங்களே சொல்லிடுங்க. இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சிம்பிளாக சொல்கிறேன். ஆர்டர் பண்ணியிருக்காது, நம்ம ஊர் சப்பாத்தி தான் ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம், வேறு வழியே இல்லை, வேறு ஆப்ஷனும் இல்லைங்க. செகண்டு அதே தான் உங்களுக்கு தெரிஞ்சது, கோபி மஞ்சூரியன் வழக்கமாக சொன்னது தான். புதுசாக ஒன்றே சொல்லியிருக்காங்க, இந்த பாப்பா வந்து அக்கா நூடுல்ஸ் வேணும்னு கேட்டு ஃபைனலாக அஞ்சு ஃப்ரைட் ரைஸுங்க, அவ்வளோதான் நம்ம ஊர் ஸ்டைலில் முடிச்சாச்சு. என்னென்ன ஐட்டம்ஸ் இந்த ஐட்டம்ஸ் சொல்கிறதுனால இவ்வளோ டிஸ்கஷன் போயிட்டு இருக்காங்க. சிம்பிளி ரைஸ் ₹500 சாப்பிட வேண்டிய மீல்ஸ் ₹5000 சாப்பிட்டுருக்கேன். A few hours later. ஓகே, இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த லொகேஷனை பார்த்தா தெரிஞ்சிருக்கும், நாங்கள் நம்ம வந்துட்டு ஜப்பான் அப்படின்ற இடத்துக்கு ஒரு ஒரு இது வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்டு ப்ளஸ் ஷாப்பிங் சைடு, அங்கே வந்துட்டோம். நம்ம ஃபுட்டுலாம் சாப்பிட்ருந்தோம் லஞ்சு, அது எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஹரிபர்லனால கிளம்பிங்க வந்துட்டோம். ஸோ அதுக்கு மட்டும் அந்த ஃபுட்டோட ரிவ்யூ கொடுத்துட்றேன். ஃபுட்டோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நாங்களும் நிறையா ட்ரை பண்ணிட்டோம். வெஜ் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் ஜீரா ரைஸு, அப்புறம் சைட் டிஷ்ஷில் பார்த்தோன்னா பன்னீர் மஷ்ரூம் கிரேவி, இந்த மாதிரி எல்லா கிரேவிஸும் ட்ரை பண்ணியிருந்தோம். வேறு நூடுல்ஸில் அக்கா நூடுல்ஸு, அப்புறம் சில்லி ஷெஸ்வான் நூடுல்ஸு, இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே ட்ரை பண்ணோம். எதுவுமே வந்துட்டு இது நல்லா இல்லை, இது கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை, எல்லாத்தோட டேஸ்ட்டும் பெட்டராகவே இருந்துச்சு. இங்கே வந்து ஃபுட்டு வந்துட்டு நார்த் ஃபுட்ஸ் எப்படி இருக்கும் அப்படி இப்படிலாம் யோசிச்சுட்டு தான் இருந்தோம், பட் ஃபுட்டு வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா முக்கியமான விஷயம் என்ன பண்ணேன்னா, அங்கே வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டோம், பண்ணிவிட்டு வெஜ் ஃப்ரைட் ரைஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஜீரா ரைஸ்லாம் இருந்துச்சு, அதுக்கு கிரேவி இல்லைன்னு சொல்லிட்டு கிரேவி ஆர்டர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா கிரேவி எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ரைஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. மாறி மாறி போய்கிட்டு கடைசியில் பில்லு பார்த்தா 6000 ரூபா கிட்ட வரைக்கும் வந்தாயிருச்சு. நல்லா வந்துட்டு நல்லா வயிறு மட்டும் சாப்பிட்டுட்டு இப்போ ஷாப்பிங் தெம்பா பண்ணலாம் இப்போன்னு சொல்லிட்டு தான் ஷாப்பிங் வந்துட்டோம். இந்த இடத்தையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு, எவ்வளோ க்ரௌடு, எவ்வளோ ஜேஜேஜேன்னு இருக்காங்க அப்படின்றதையும் காட்டுறேன். இங்கே ரொம்ப கிரேஸாக இருப்பாங்க போல ஃபுட்டு, எங்கள் ஃபுட் ஸ்ட்ரீட் வந்துட்டு நார்த்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லி கேள்விப்பட்டோம். சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு, ஃபேமிலி ஃபேமிலியாகவும் அப்புறம் கப்புள்ஸாகவும் இந்த மாதிரி வந்துட்டு வேறு லெவலில் வந்து இங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிளேஸை. ஸோ இப்போ என்னென்னா இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் வந்து சும்மா இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பி எங்கள் நம்ம தங்கியிருந்தோம்ல ரூம், அங்கே போய் பேக் லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு ஏர்போர்ட் போகிறது தான் பிளானு. இதுக்கப்புறம் எங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இடம் வந்துட்டு எங்களுக்கு டைம் சுத்தமாக இல்லை. ஸோ அதனால தான் நிறைய பிளேஸை கட் பண்ணிட்டோம். நார்த் இந்தியா வந்துட்டு பானிபூரி சாப்பிடாமல் போனால் என்னத்துக்குமே ஆகாது. அச்சா பகுத்தச்சா